இது நம்ம வில்லேஜ் சேனல். இன்னைக்கு வந்து எப்படி ஈஸியாக புளிச்சக்கீரை கடையறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், நாங்கள் எப்போவுமே வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு குழி கரண்டி கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ தேவையான அளவு வெந்தயம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம் மிளகாய். நான் வந்து இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே இப்படி வதக்கிக்கோங்க. நல்லா அலசி வச்ச புளிச்ச கீரை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் வேக வச்சும் செய்யலாம், ஆனால் வேக வச்சு செய்கிறது ரொம்ப டைம் ஆகும், கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இதை வதக்கிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதற்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு வதக்கியாச்சு. இதை ஆறின உடனே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். கீரை நல்லா ஆறிடுச்சு, இதை இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை இப்போ நான் அரைக்க போகிறேன். இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து வெறும் கடுகாக வச்சுருக்க மாட்டோம், அதுலேயே வந்து சீரகம் ஆட் பண்ணி வச்சுருப்போம். அதனால் நீங்கள் சீரகம் வந்து வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, போட்டால் உடம்புக்கு நல்லது. நான் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போது கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ கீரையை தாளிச்சிக்கலாம். நம்ம கீரையை நல்லா வதக்கிக்கலாம். கீரை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால இது வந்து ரொம்ப நேரம் வந்து வதங்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் போதும், போதுமானது. இந்த புளிச்சக்கீரை இப்போ யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. முன்னாடி வந்து இது ரொம்ப நல்லது, எப்போவுமே வந்து இதை செஞ்சிட்டே இருப்பாங்க எங்கள் பாட்டி வந்து. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் வந்து புளிசாதம் கிளறி வச்சுருக்காங்க. இதெல்லாம் 1 வீக் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா கெட்டு போகவே கெட்டு போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. கீரை இப்போ நல்லா வதங்கிடுச்சு, சூடாக சாதம் வடித்து சாப்பிடுங்க. வில்லேஜ் சேனல் உங்களை வரவேற்கிறோம்.